Hi friends, welcome to Thulir Kitchen. In this video, we will see kitchen tour. In this kitchen, there is a square shape non-modular kitchen. In a middle class family, the kitchen is a very good kitchen. We will expect it to be very expect. Now, we will see the kitchen light on the overall view. The kitchen is a very good kitchen. We will put the dining table in the kitchen. First, main door. This is the kitchen entrance. Opposite the dining table. Now, we will see the kitchen on the left side. On the left side, we will see the fridge switch box. The fridge is in the LG brand brown color. ஃப்ரிட்ஜுக்கு மேலயே பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குதுங்க இது வந்து க்ளே வாங்குன பாக்ஸ் பார்க்கிறது கொஞ்சம் அழகா இருக்குது அப்படினு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன் இதுக்குள்ள வந்து ரப்பர் பேண்ட்ல அப்பப்ப கிடைக்கிறதெல்லாம் நான் அதல சேர்த்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ட்ரீ வச்சிருக்கங்க இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் மரம்தாங்க பார்க்கிறது கொஞ்சம் அழகா இருக்குது அப்படினு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கவுண்டர் டாப்ல தாங்க வச்சிருந்தேன் அங்க கொஞ்சம் எண்ணெய் பிசுக்குலாம் படுது அப்படினு சொல்லிட்டு இங்க நான் ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்கங்க ஒன்னு வந்து மெடிசன்ஸ்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ் இன்னொன்னு வந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கிற பாக்ஸ்ல என்னென்ன இருக்குது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுல வந்து கொஞ்சம் நூல்லாம் போட்டு வச்சிருக்கங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பப்ப எடுக்கிறது தலவலி தைலம் இது மாதிரி சின்ன சின்ன அப்பப்ப எடுக்கிற பொருள்லாம் இருக்கும் அப்புறம் என்னோட பர்ஸ் வந்து அதுல வச்சிருப்பேன் கடைக்கெல்லாம் போகும்போது டக்னி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே ஃப்ரிட்ஜ் மேல ஒரு பர்ஸ் இருக்கும் இந்த மெடிசன் பாக்ஸ் வந்து மாப்பா குழந்தையா இருக்கும்போது வாங்குனதுங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் இப்போ வந்து மோஸ்ட்லி எதுவுமே இருக்காது சின்ன சின்ன ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும் ஒரு பாராசிட்டமால் டானிக் மட்டும் இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு என்னோட தாத்தாவோட போட்டோ வச்சிருக்கேன் மேக்னெட் வச்சு ஒட்டி வச்சிருக்கேன் இது வந்து என்னோட அப்பச்சிங்க அப்பச்சினா அம்மாவோட அப்பா எங்க தாத்தா அப்பதா இறந்துட்டார் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 3 வருஷம் முன்னாடி அவரோட போட்டோ வந்து நான் வச்சிருக்கேன் அடிக்கடி பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து இப்பத்துக்கு இப்படி தாங்க இருக்கு அடுத்து லெஃப்ட் சைடுல வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க இது கிரைண்டர் கிரைண்டர் வைக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க இந்த இட கிரைண்டர் வச்சிருக்கேன் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆணி ஏற்கனவே அடிச்சிருந்ததுங்க இதுல வந்து நான் ஒரு சாப்பிங் போர்டு வச்சிருக்கேன் இந்த சைடு வந்து ஒரு அரிகரண்டியும் ஒரு ஜூஸ் வடிகட்டற சல்லடையும் வச்சிருக்கேன் இது நான் ஏற்கனவே கவுண்டர் டாப் வீடியோலயும் காமிச்சிருப்பேன் அடுத்து என்னோட கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆயிருச்சு இதுல பாத்தீங்கன்னா மேல ஒரு ஃபில்டர் மெஷின் இருக்கு அது நாங்க அதிகம் யூஸ் பண்றது இல்லங்க நாங்க வந்து பைப் வாட்டரே குடிச்சுக்கிறோம் இதுல வந்து நான் எப்பவுமே பானையில தாங்க தண்ணி ஊத்தி வைப்போம் ஒரு பானையிலயும் ஒரு குடத்தலயே எடுத்து வெச்சிருப்போம் இப்போ வந்து பானையில இருந்து தண்ணி லீக் ஆகும் அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு பிளாஸ்டிக் பாஸ்கெட் வெச்சு அதுல மணல் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து வந்து கிரைண்டர் இருக்குதுங்க என்னோட கிரைண்டர் வந்து இப்பத்துக்கு நான் டேபிள் டாப் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக வெச்சிருக்கேன் மேலே வந்து சுடுதணி காய வைக்கிறதுக்காக அந்த தேக்ஸா இருக்கு நாங்க அதிகம் தண்ணி எல்லாம் காய வைக்கிறதங்க இல்லங்க ரேரா தான் யூஸ் பண்ணுவோம் அதனால அந்த இட வெச்சிருக்கேன் First, வந்து கிரைண்டர் நான் இந்த இடத்துல தாங்க வெச்சிருந்தேன் இங்க வெச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா மாவெல்லாம் தெரிச்சு ரொம்ப அந்த எல்லா பொருளும் வேஸ்ட் ஆகுது அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியதா இருக்குது அப்படினு சொல்லிட்டு நான் இங்க மாத்தி வச்சிட்டேன் இங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா நான் பானையை மட்டும் எடுத்து வச்சிட்டு பானையும் அந்த பாஸ்கெட்ட மட்டும் எடுத்து வச்சிட்டு எனக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது அப்படினு சொல்லிட்டு நான் இந்த இடம் மாத்தி வச்சிட்டேன் இதெல்லாம் முதல்ல இருந்த மாதிரியே தாங்க இருக்குது நான் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோல காமிக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருக்கு பாத்திரம்ல அப்பப்ப நான் வாஷ் பண்ணி இந்த பாஸ்கெட்ல போட்டு வச்சிருப்பேன் எப்பவுமே பாஸ்கெட்ல வந்து நான் பாத்திரம் காஞ்சிச்சுனா எடுத்து ஷெல்ஃப்ல வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் பாத்திரம் போடுவேன் ஒண்ணு மேலயே ஒண்ணு ஈரமானத போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புள்ளி புள்ளி ஆயிரும் எங்க வீடு வந்து கிழக்கு பக்க வீடுங்கறதனால பாத்தீங்கன்னா நல்ல சூரிய ஒளி வந்து நல்ல ஜன்னல் வழியில படும் அதுக்காக நான் எப்பவுமே பாத்திரம் விளக்குற சோப்பு வந்து அந்த இடத்துல தான் இருக்கும் அதுவும் வேஸ்ட் போடுற அந்த பாக்ஸும் அந்த இடத்துல தான் இருக்கும் என்னோட சிங்க் இப்படி தான் இருக்கு அடுத்து வந்து கவுண்டர் டாப் பார்க்கலாம் டைல்ஸ் வந்து எங்களுக்கு அரை செவுறு வரைக்கும் டைல்ஸ் போட்டுருக்காங்க
இதில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தாங்க இருக்குது. நான் முதல்ல காமிச்ச மாதிரியதே அஞ்சரை டப்பா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கேன்லாம் இருக்குது. அப்புறம் எப்பவும் போல் ஜாடியெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரைண்டர் வச்சுருக்கும்போது ஜாடி வந்து இந்த இடத்துல தாங்க வச்சுருந்தேன், மூணும் இந்த ஷேப்பில் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு தள்ளி வச்சிட்டேன். கொஞ்சம் பாத்திரம்லாம் வைக்கும்போது ஈஸியாகவும் இருக்குமல்லவா, அதனால் அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்ததுங்க, சரி மணி பிளான்ட் வைக்கலாம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்து மிக்சி இருக்குது. இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருவேங்க. இந்த மண் சட்டியில் போட்டு வச்சுருக்கிறதுனால நல்லா தளஞ்சு வந்துருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா நான் தயிர் உர ஊற்றி வைக்கிறதுக்காக வாங்கி ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதோடய மூடி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ சரி மணி பிளான்ட் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். தண்ணி லீக் ஆகும், மண்பானினாலே எப்போவுமே தண்ணி லீக் ஆகும் அல்லவா, அதுக்காக ஒரு பிளேட் வச்சுருக்கேன் அடியில், தண்ணியெல்லாம் இதுலேயே கலெக்ட் ஆகிருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே இந்த மணி பிளான்ட் வந்து இந்த இடத்துல தாங்க இருக்கும். அடுத்து வந்து கவுண்டர் டாப்லேருந்து கீழே பார்க்கலாம். கீழே வந்து சிலிண்டர் இருக்குது. சிலிண்டர் மேலே தான் நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தோசை யூத்தை வந்து நான்ஸ்டிக்கல் தாங்க யூஸ் பண்ணினேன், சப்பாத்திக்கு தான் இந்த கல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக எல்லாமே சப்பாத்தி தோசை ஆம்லெட் எல்லாமே நான் இந்த கல்லில் தான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துட்ருக்கு. சப்பாத்தி வந்து நான் எண்ணெயே விடாமல் தாங்க செய்வேன். சப்பாத்தி சுட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அந்த சூடான சட்டிலேயே எண்ணெய் விட்டு வச்சிட்டிங்கன்னா தோசை சூப்பராகவே வருது. நான் எல்லாத்துக்குமே அதை ஒரே சட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிலிண்டர் கவரெலாம் எதுவும் போடலைங்க. எண்ணெய் பொறுத்தவரையிலும் கவர் போடாமல் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் கவர் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயெல்லாம் போட்டு வைப்போம் அல்லவா, அதுக்காக ஒரு பேஸ்கட் இருக்குது. இதில் வந்து பூண்டும் உருளைக்கிழங்கும் நான் ஒரே பேஸ்கட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எப்பவுமே பூண்டு கூட வந்து உருளைக்கிழங்கு போடும்போது உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் முளைச்சி போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் ஒன்றில் தக்காளி, பெரிய வெங்காயம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கேஸ் வச்சுருக்கோம் அல்லவா, அடுப்பு வச்சுருக்கோம் அல்லவா, அது நேர் கீழே இருக்கிற செல்ஃபு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சுருக்கேன் அந்த பக்கெட்டில். அப்புறம் ஒரு பூரி ப்ரெஸ் இருக்குது. இது வந்து இரும்பு கடாய், பெரிய கடாய்ங்க, ஏதாவது பலகாரம்லாம் செய்யும்போது இதில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மேலே வைக்கிறதுல கீழே தான் எப்போவுமே இதே இடத்துல தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குடமும் ஒரு போவணி இருக்குது. குடத்தில் வந்து நாங்கள் எண்ணெய் வச்சுருக்கோங்க. ஒன்றில் வந்து தேங்கெண்ணெய் இருக்குது. இன்னொரு போவணியில் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஆட்டி வச்சுருக்கோம். நான் இதுக்குன்னு ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்குன்னு எதுவும் வாங்கலைங்க. இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டாக தான் மேலே கமுத்தி வச்சுருந்தோம். சரி இதவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதவே யூஸ் பண்ணிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சுருக்கோங்க. தேங்காய் வந்து நாங்கள் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்துடுவோம். அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கடைகள்லாம் ட்ரெஸ் எடுக்கும்போது பாக்ஸ் கொடுப்பாங்களவா, அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து மிளகா ஒரு பாக்ஸில் இருக்குது அந்த டப்பாவில். ஒரு பூசணிக்காய் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அருவாமனை இருக்குதுங்க. பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு டிப்ஸுங்க, யாருமே இந்த சில்வர் அருவாமனை வாங்காதீங்க, அது வேஸ்ட்டு, மணிதான் வேஸ்ட்டு. இரும்பு அருவாமனை வாங்கிக்கோங்க. இரும்பு கடையில் கிடைக்கிற மாதிரி இந்த மரப்பிடி போட்ட இரும்பு அருவாமனை வாங்குங்க. உங்களுக்கு ரேட்டும் கம்மி, அரியறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தேங்காய் துருவுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்திங்கன்னா சிங்குக்கு அடியில் பார்க்கலாம். சிங்கு கடியில் வந்து நான் ஒரு சின்ன அம்மிக்கல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அம்மிக்கல் வந்து கவுண்டர் டாப்பில் தாங்க வச்சுருந்தேன். ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் எடுத்து கீழே வச்சிட்டேன். தேவைப்படும் போது எடுத்து அரைச்சிட்டு திரும்ப கழுவி கீழே எடுத்து வச்சுருவேன் காஞ்ச உடனே. அந்த இடத்துல வேறு எதுவும் இருக்காதுங்க, அம்மிக்கல் மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது தாங்க என்னுடைய அதிகமான பொருளாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல தாங்க இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் மண் பாத்திரங்களாக இருக்கும். இது நான் முதல்ல யூஸ் பண்ணிகிட்ருக்க மண் பாத்திரங்கள். இதில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு மண் பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், நல்லா வாய் அகலமாக பெருசாக இருக்கிற மாதிரி. இப்போ வந்து அதில் புளி போட்டு வச்சுருக்கேன். புளி இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வச்சுக்குவோங்க வருஷத்துக்கே வர்ற மாதிரி, அதனால் அதில் புளி போட்டு மூடி வச்சுருக்கேன். மண் பாத்திரத்தில் புளி போடும்போது பார்த்திங்கன்னா அது கருத்து போகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல்ல தண்ணி ஊற்றி வச்சுருந்த பானைங்க. இந்த பானையில் வந்து இப்போ என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 கிலோ போட்டு சாம்பார் தூள் அரைச்சி வச்சுருக்கேன்.
இதுக்கு மேலே இருக்கிற மண்சட்டி வந்து முதல்ல மீன் குழம்பு வைக்கிற மண்சட்டி. இப்போ இதில் வந்து பழைய புளியை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். மீன் குழம்புல வைக்கிறதுக்கு பழைய புளி நல்லாயிருக்கும், அதுக்காக அந்த பழைய புளியெலாம் அந்த மண்சட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மிளகாய் சாக்கில் இருக்குது. கீழே வந்து ஒரு மண்சட்டி வந்து உடையிலைங்க, அது லைட்டாக வீறு விட்டுருச்சு. சரி, இதை ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த குடம் வந்து முதல்ல மேலே இருந்ததுங்க, தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. கிரைண்டர் அந்த இடத்துல வச்சுட்டனால அந்த மண் பாத்திரத்தில் வந்து தண்ணியை நான் திரும்ப தீந்த உடனே ஃபில் பண்ணி வச்சுப்பேன். அவ்வளோதாங்க என்னுடைய கவுண்டர் டாப். கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து வந்து டைனிங் டேபிள்லேருந்து பார்த்துட்டு வரலாம். இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் கம்ச்சன்லவா, அதில் தான் அந்த ஆப்போசிட்லேயே டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். டைனிங் டேபிளில் வந்து பெருசாக எதுவும் வைக்க மாட்டேங்க. சமையல் செஞ்சு முடித்தா பாத்திரம் எல்லாம் இருக்கும், சாப்பாடு எல்லாமே வச்சுருப்பேன். சாப்பிட்டு கடைசி எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் வச்சுருவேன். இந்த பொருள் எல்லாமே ரெகுலராக இதே இடத்துல தாங்க இருக்கும். நெய் வச்சுருக்கேன், நாங்கள் வீட்டிலே செய்கிற நெய். அடுத்து வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இட்லி பொடி வச்சுருக்கேன். எள் இட்லி பொடி செஞ்சு வச்சுருக்கேன். நான் அதோட வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இட்லி பொடி. தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன் மத்தியானத்துக்காக. ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குதுங்க. அந்த மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துலேருந்து பறித்தது. இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க, பழங்கள்லாம் பறிக்கணும், அதனால் எதுவுமே வாங்கலை. இருக்கிறத தீர்த்துட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. பேரிச்சம்பளம் வந்து எப்போவுமே டைனிங் டேபிள் மேலே தாங்க இருக்கும். வேறு இடத்துல வைக்கும்போது பார்த்திங்கன்னா மறந்துடுவோம், நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால் எப்போவுமே டைனிங் டேபிள் மேலே வச்சிடுறது. உப்பு இதெல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வச்சு கொண்டு வந்த உடனே அப்படியே மண்சட்டியை கீழே இறக்கி வச்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக உருகிருச்சு. அடுத்து வந்து டைனிங் டேபிளை ஒட்டியே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கட்டப்பை வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுந்து இருக்குதுங்க. நான் ஒரு விலாகில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன், இந்த உப்படமங்கலம் சந்தைக்கு போய் நாங்கள் பொருளெலாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. வருஷத்துக்கே ஆகிற மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 10 பக்கம் அளவுக்கு பொட்டுளுந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அதையெல்லாம் அப்படியே இங்கே வச்சுருக்கேன். பாத்திரத்துலலாம் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் செல்லு பிடிச்சிரும். எப்போவுமே துணிப்பையில் வைக்கும்போது தான் அப்படியே இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நான் அப்படியே வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஒரு ரேக் வச்சுருக்குறேங்க. இது வந்து முதல்ல செப்பல் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வெளியில். மறுபடியும் அதுக்கப்புறம் இப்போ இந்த பொருள்லாம் வைக்கிறது கொஞ்சம் எனக்கு இடம் பத்தலை, அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கூடை இருக்குதுங்க. இது வந்து நாங்களே பின்னினது தான். இது அந்த 3 கலர் வருதல்லவா, இது வந்து நான் பின்னினது. இது வந்து என்னுடைய தங்கச்சி பின்னி கொடுத்தா. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கவர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் அல்லவா, அதையெல்லாம் ஒரு பையில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். தேவையப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இந்த குக்கர் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பிளாக் மெட்டலில் வாங்கினேன். உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக அந்த கோட்டிங்கே வந்துருச்சு. இப்போ லாக்டவுன்னால் எதுவும் மாற்ற முடியல, அதனால் இப்போதைக்கு நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுறதில்ல, ஏதாவது ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து கீழே வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா கடாயும் வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் மூடி இருக்குது. நான் அதிகபட்சம் வந்து மண்சட்டி தாங்க யூஸ் பண்ணுவேன். வடைச்சட்டி வந்து மண் வடைச்சட்டி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு வடைச்சட்டி யூஸ் பண்ணுவேன். இந்த அலுமினிய வடைச்சட்டி வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. முதல்ல ஆரம்பத்தில் வாங்கினது, இப்போ வந்து அதிகம் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த கீழே இருக்கிற வடைச்சட்டி பார்த்திங்கன்னா நெய் உருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அந்த அலுமினிய வடைசட்டி வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, சப்பாத்தி மாவு மட்டும் பிசைகிறதுக்காக அதை வச்சுருக்கேன். அடுத்து வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மண்சட்டி தான். இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் தனியாக வரும்போது வாங்கின குழம்பு குண்டா, அதை வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். முட்டை மட்டும் வேக வச்சுக்கிட்டு அதை அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து புதுசாக வாங்கின டம்ளர், அது உடஞ்சிருச்சுங்க. இது வந்து ஏதாவது ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலருந்து அந்த சொப்பு எடுத்துகிட்டு வந்தேன், அது அப்படியே இருக்குது. இது மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன் அல்லவா, அந்த மூடி உடஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல, அந்த மூடி தான் அங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இல்லைங்க, சாரி சப்பாத்தின்னு சொல்லிட்டேன். பஜ்ஜிக்கு வாழைக்காய் தேப்பமல்லவா, அந்த வாழைக்காய் சீவிறது இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன், ஒரு அரிகரண்டி இருக்குங்க. இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், சும்மா யூஸ் பண்ணாமல் சும்மா இருந்தது. சரி நான் கேக் பேக் பண்ணுறதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன். நான் குக்கரில் தாங்க கேக் செய்வேன், அதுக்காக நான் அதை கேக் செய்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுருக்கேன். எனக்கு வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜன்னல் இருக்குங்க, அந்த சிங்கை ஒட்டி ஒரு ஜன்னல் இருக்கும். இந்த இடத்துல தெற்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது, நான் எப்பவுமே ஓப்பனில் தாங்க வச்சுருப்பேன், கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு சிப்பம் வச்சுருக்கோம், ஒன்றில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி இருக்குது, இது வந்து சாப்பாட்டு அரிசி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இருக்குது. அரிசி வந்து நாங்கள் வந்து எப்போவுமே பல்காக எடுத்து வச்சுக்குவோங்க, வருஷத்துக்கே வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசியும் தோட்டத்தில் வச்சுக்குவோம், இங்கே வந்து இந்த சிப்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொண்டுக்கிட்டு வந்துக்குவோம். சிப்பத்தில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே எந்த ஒரு தானியமும் காத்தோட்டம் கிடைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து செல்லு பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக நான் சிப்பத்தில் தான் வச்சுருக்கோம். பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை போடலைங்க, சரி செல்லு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போடலை. அடுத்து வந்து செல்ஃபெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா செல்ஃப்ஸ்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தாங்க இருக்குது, ஒரு அஞ்சு அடுக்கில் ஒரு செல்ஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்கிறதுலேருந்து பார்த்துட்டு வந்துடுவோம். மேலே இருக்கிற செல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன், ரொம்ப பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்காதுங்க, ஒரு 20 பேர் வந்தால் ஒரு செய்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் இருக்குதுங்க, ஒரு ரெண்டு படி வேகிற மாதிரி ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன், ஒரு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. முதலில் பிரியாணி இதில் தாங்க போடுவேன், இப்போல்லாம் வந்து பித்தளை சட்டியில் போட்டுக்கிறது இதில் யூஸ் பண்ணுறதில்ல. பக்கத்துலேயே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து பூசணி விதை எடுத்து வச்சுருக்கேன், பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி. இதிலெல்லாம் யூடியூபுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே இருக்கும். இந்த கீழே இருக்கிற அந்த ஃபில்டர் மிஷின் பாக்ஸில் வந்து நாங்கள் சஷ்டி கும்பிடுவோம், அதுக்காக அந்த பாத்திரமெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற அந்த பெரிய பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் உள்ளே இருக்கும், ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு. இது மாதிரி பாக்ஸ் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா குப்பை அடிக்காமல் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதுக்காகத்தாங்க. அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே எடுத்தாலும் மேலே அந்த பெட்டியில் இருக்கிறத மட்டும் அப்படியே டஸ்ட் அடித்து விட்டுட்டு வச்சுக்கலாம். அந்த ஒரு பெரிய குண்டா வந்து ஒரு டைம் எடுத்தேங்க, அதுக்கப்புறம் அது உள்ளே எடுத்து வைக்காமல் இருக்குது, அதை ஃபுல்லாக பாத்திரம் நிறையா இருக்கிறதுனால கீழே எடுக்க முடியல, அதுக்காக அப்படியே வச்சுட்டேன் மேலே. அடுத்து வந்து பொங்கல் வைக்கிற ஒரு பாத்திரம் இருக்குது. அடுத்து அந்த பித்தளை போசி இருக்குல்லவா, அதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு போசி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு அப்படியே கமுத்தி வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஈய பாத்திரத்தில் தாங்க நான் வந்து நான்வெஜ் குழம்பு, இப்போத்துக்கு சிக்கன் குழம்பு வந்து நான் இதில் தாங்க வச்சுருக்கேன். அந்த மண்சட்டி வந்து உடஞ்சதில் உடையிலிங்க, அந்த வீருட்டதுலேருந்து நான் இந்த பாத்திரத்தில் தான் சிக்கன் குழம்பு வச்சுட்ருக்கேன். அடிக்கடி நான் தண்ணி குழம்பாக வைக்கிறதுனால ஊருக்கு எல்லாம் கொடுத்து விடணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தான் வைப்பேன். அது பக்கத்துலேயே ஒரு வடச்சட்டி இருக்குதுங்க, ராகி சேமியா இது மாதிரியெல்லாம் கிளறும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக நான் அந்த வடச்சட்டி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு தாம்பாளம் இருக்குது, பிரியாணி தம் போடுறதுக்காக ஒரு தாம்பாளம் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, மேல் செல்ஃபில் இவ்வளோதான் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு யூபிஎஸ் இருக்குது. சரிங்க, இப்போ அடுத்து வந்து இந்த செல்ஃப்லேருந்து பார்த்துட்டு வரலாம். இந்த லைன் செல்ஃபில் பார்த்திங்கன்னா அஞ்சு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற செல்ஃப்லேருந்து பார்த்துட்டு வருவோம். இதில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாத பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூல் போகும்போது கொண்டுக்கிட்டு போனது, அதையெல்லாம் மேலே போட்டிருந்தேன், இப்போ எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஊருக்குள்ளே ஏதாவது கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டா நிறையா அந்த கண்டெய்னர்ஸ்லாம் நான் அதில் தான் வச்சுருப்பேன். நான் அடிக்கடி ஊருக்கெல்லாம் கொடுத்து விடுவேங்க, அதனால் வந்து தோட்டத்துக்கு அம்மா வீட்டுக்கெலாம் கொடுத்து விடுவேன், அதனால் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு மெஷரிங் கப்ஸ் வந்து எப்போவுமே அந்த இடத்துல நான் வச்சுருப்பேன். மிக்சி ஜார் இதெல்லாம் வந்து ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இது வந்து சிக்கன் குழம்புலாம் கொஞ்சம் அதிகமாக செய்யும்போது ஊற்றி வைக்கிறதுக்காக அந்த குண்டா இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டர் இப்போ தாங்க வாங்கிட்டு வந்தேன், அதை இப்போது ஒரு ரெண்டு மூணு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், இன்னும் ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்.
இட்லி பாத்திரம், அப்புறம் புளியோதர கிளறதுக்கு அது எல்லாமே மேலே இருக்குது. அடுத்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மசாலா ஐட்டம்ஸ், அப்புறம் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா மளிகை பொருளும் இதில் தாங்க இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே இதில் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கிளாஸ் பாட்டிலில் தான் இருக்குது. அடுத்து இது எல்லாமே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மளிகை ஐட்டம். கடுகு, சீரகம், கொத்தமல்லி, மிளகு, சோம்பு, கசகசா வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். மறந்துடுறாங்க அது யூஸ் பண்ணாமல், அதனால் அது பாட்டில் இருந்தால் தான் தெரியும்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்து வெந்தயம் இருக்குது. இதெல்லாம் வந்து முந்திரி, திராட்சை எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருக்கேன், தீந்துருச்சு. இது வந்து ஏலக்காய் டப்பா. ஏலக்காய் விற்கிற விலைக்கு இந்த டப்பாவை ஃபில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டப்பாவில் வச்சுருக்கேன். இது வந்து மிளகு போட்டு வச்சுருக்கேன், மிளகு தூள் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லா பிரியாணி மசாலா ஃபுல்லாக எல்லாம் இந்த கீழ் பாக்ஸில் இருக்குதுங்க. இது வந்து வெள்ளை எல். அதுக்கு மேலே இருக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து கருப்பு எல் சுத்தம் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். சட்னி அரைச்சிட்டு அது மிச்சம் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஓமம் இருக்குது. நான் ஃபுல்லாக எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க வச்சுருந்தேன். இப்போல்லாம் ஊருக்கு கொஞ்சம் கொண்டு போயிட்டனால கொஞ்சம் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நவதானியம் போட்டு வச்சுருக்கேன். நவதானியம் இல்லை, சிறுதானியங்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். நான் அடிக்கடி சிறுதானிய தோசை செய்வேன் அதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு, சோளம், கேழ்வரகு, வரகு, தெனை, சாமை, அப்புறம் குதிரவாளி, கவுனி அரிசி, இது எல்லாமே போட்டு நான் அடிக்கடி செய்வேன், தோசை செய்வேன். நான் அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இருக்கும், அப்புறம் பச்சைக்கடலை பருப்பு, பாசிப்பயிர் இருக்கும், பாசிப்பருப்பு இருக்கும் பொங்கல் செய்கிறதுக்காக, முளவடி, அப்புறம் பார்த்திங்கன்னா முளவடினா சாம்பார் தூளுங்க நாங்கள் முளவடின்னு சொல்லுவோம், அப்புறம் சர்க்கரை இருக்குது சம்படத்தில், அந்த கிளாஸ் பாட்டில் வந்து நாட்டு சர்க்கரை. இது வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா வந்து நான் அதிகமாக அரைச்சி வச்சுக்குவேன். இது வந்து பெருங்காயத்தூளுங்க. இதில் வந்து கறி மசாலா வந்து நான் அதிகமாக அரைச்சி வச்சுக்குங்க. ஒரு கிலோ போட்டு அரைச்சி வச்சுருவேன், அதனால் ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாங்க. பிரியாணி மசாலா நான் அதிகம் அரைக்க மாட்டேன், கம்மியாக தான் அரைச்சிக்குவேன். தேவைக்கு அப்பப்போ மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இது கொத்தமல்லி தூள் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து டீ தூளுங்க. டீ தூள் எப்போவுமே சர்க்கரை மேலே தான் வச்சுருப்பேன். டீ தூளும் சர்க்கரையும் சேர்ந்து அப்படி தான் வச்சுருப்பேன். நாட்டு சர்க்கரை இது எல்லாமே சேர்ந்து அப்படி வச்சுருப்பேன், டக்குன்னு எடுக்கலான்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இது ரெண்டுலேயும் நாட்டு சர்க்கரை இருக்குதுங்க, எங்கள் மாமா வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தார். அடுத்து வந்து இது வடகம் இருக்குது. அந்த நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா மருந்து கலக்காத நாட்டு சர்க்கரை, அதனால் நான் அதை ரெண்டு சம்பளத்துலேயும் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒன்றில் துவரம் பருப்பு இருக்கும், ஒன்றில் வந்து உளுந்து, தீட்டுன உளுந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரெண்டு சம்பளம் மட்டும்தாங்க இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். நான் ஃபுல்லாக எல்லாம் கிளாஸ்க்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் எதையும் சேஞ்ச் பண்ணலை. இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாஸ் இப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கீழே பெரிய டப்பாவில் பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டு வச்சுருக்கேன். மேலே இருக்கிற டப்பாவில் வந்து ஒரு வெள்ளம், ஒரு கருப்பட்டி இருக்குது, அவ்வளோதாங்க. மீதி எல்லா பொருளும், இது எல்லா மளிகை ஜாமானும் இதில் தான் இருக்கும். மீதி இருக்கிற எல்லாம் ஒரு தீப்பெட்டி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. மீதி இருக்கிற எல்லாமே கீழே வந்து ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், தேவை ஏற்படும் போது போட்டு வச்சுக்குவேன். இதிலிருந்து வந்து நான் மசாலா அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுக்கிறதுங்க. அங்கே யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை தீந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி இதிலிருந்து எடுத்து போட்டு வச்சுக்குவேன். அதனால் இந்த சைடு நான் அதிகம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல மோஸ்ட்லி. நான் ஃபுல்லாக கவுண்டர் டாப்லேயே நான் எனக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வச்சுக்குவேன். சரிங்க, அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற செல்ஃப் பார்க்கலாம். இப்போ இந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இதில் தாங்க நான் எல்லா கரண்டிகளும் நான் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டு வைக்கிறதுக்கு வந்து எனக்கு இடம் பத்தாதுங்க. செல்ஃப் எதுவும் இல்லை, கம்மியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பும் சின்னது, அதனால் அதுலேயும் வைக்க முடியாது. அதனால் நான் எல்லா கரண்டிகளும் அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரக்கரண்டி எல்லாமே, பிளெண்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சப்பாத்திக்கிற ப்ரெஸ்ஸிலிருந்து எல்லாமே அந்த ட்ரேக்குள்ளே தான் நான் போட்டு வச்சுருக்கேன், எலுமிச்சை பிளியறது எல்லாமே. அடுத்து வந்து பிளேட்டெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு இருக்குது. இந்த ஸ்டாண்டும் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா மூடிகளும் அப்புறம் பிளேட்டு எல்லாமே இதில் தாங்க இருக்கும். இந்த ஒரு ட்ரேலேயே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா நான் எல்லா பிளேட்ஸும் வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த ஒன்றுலேயே எனக்கு எல்லாமே அடக்கமாயிருது. நான் வந்து செல்ஃபுக்கு நியூஸ் பேப்பர் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தூசி ஆச்சுன்னா எடுத்து போட்டுட்டு நம்ம வேறு யூஸ் பண்ணிக்கலாம். லைனர்ஸ்னால் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், திரும்ப அதை காய வச்சு எடுத்து போட்டுட்ருக்கணும். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால நான் இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன்.
தம்பி வந்து எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க, அதனால் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் வச்சு அதில் வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் எதுவும் இல்லாதனால வாட்டர் பாட்டில்ஸில் எல்லாமே ஃப்ரீயாக தாங்க இருக்குது. வாட்டர் பாட்டிலோட மூடி எல்லாம் ஒரு சின்ன கப் மாதிரி வச்சு அதில் போட்டு வச்சுருக்கேன். மூடி போட்டு மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருது. அதனால் நான் எப்போவுமே மூடி போட்டு மூடி வைக்கிறது இல்லைங்க. கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி வச்சிட்டோம்னா அந்த காத்தோட்டம் போகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே என்னுடைய வாட்டர் பாட்டிலெலாம் இப்படியே தாங்க இருக்கும். ஓகேங்க, இப்போ அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற செல்ஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து கீழ் செல்ஃபில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்பூன் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஒரு ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டப்பா தாங்க. இப்போ அதோட மூடி உடஞ்சிருச்சு, அது வேஸ்ட்டாக கிடந்தது, அதனால சரின்ட்டு அதில் ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸ்பூனை வந்து இது மாதிரி திருப்பி போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எந்த ஸ்பூன் வேணுமோ டக்குன்னு எடுத்துடலாம். நீங்கள் திருப்பி போடும்போது ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா மற்ற ஸ்பூன்லாம் கீழே விழும். இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னுடைய ஸ்பூன் வந்து இந்த செல்ஃபில் தான் எப்போவுமே இருக்கும். இது வந்து முட்டை வேக வைக்கிறதுக்காக வாங்கினதுங்க. நான் வந்து பழைய குண்டாவில் வேக வச்சுக்கிட்டு இது அப்படியே இருக்குது. சரி, புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டு தாளிப்பு கரண்டி இருக்குது. நான் மோஸ்ட்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற அத்தனை பாத்திரங்களும் இந்த செல்ஃபில் தாங்க இருக்கும். நான் ரெகுலர் யூஸ் பாத்திரங்கள் எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பால் காய வைக்கிறது, டீ வைக்கிறது, மோர் சிலுப்புறது, குழம்பு ஊற்றி வைக்கிறது எல்லாமே இதில் தான் இருக்கும். டம்ளர்ஸ் எல்லாமே நான் ஒன்று மேலே ஒன்று போட்டு வச்சுருவேங்க. தனித்தனியாக வைக்கிறதுக்கு இடம் பத்தாது, ஒன்று மேலே ஒன்று போட்டு வச்சுருப்பேன். இது வந்து நல்லா ஈரம் உணராமல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கிரேட்டர் இருக்குதுங்க. நம்ம இதெல்லாம் துருவுறதும் இல்லவா, கேரட்டு பீட்ரூட்லாம் துருவுறதுக்காக வச்சுருக்கேன். மிக்சி ஜார்ஸ்லாம் அந்த இடம் இருக்கும். இது வந்து பால் வாங்கிட்டு வர்ற பாத்திரம். நான் எப்போவுமே பால் காய்ச்சறதுக்கு தனியாக ரெண்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பாத்திரம் தான் நான் பால் காய்ச்சுவேன். இதில் வந்து நான் வேறு எதுவும் ஊற்ற மாட்டேன், பால் மட்டும் காய்ச்சி எடுத்து வைக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கப்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து டீ வைக்கிறது. நாங்கள் டீ மோஸ்ட்லி வைக்கிறது இல்லைங்க, யாராவது வந்தால் மட்டும்தான் டீ வைப்போம். மோர் சிலுப்பி வைக்கிறது. இது வந்து சிக்கன் குழம்பு எங்களுக்கு சிம்பிளாக கொஞ்சமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி வச்சேன்னா நான் அதில் ஊற்றி வைப்பேன். கீழே இது வந்து பார்த்திங்கன்னா புது பாத்திரம் தாங்க. ஆனால் வந்து ஒரு டைம் கேக் பேக் பண்ணும்போது ஒரு மாதிரி கருப்பாயிருச்சு. சரின்ட்டு இப்போ அதை நான் எப்போயாவது ரேராக யூஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிட்ருக்கேன். இதில் எல்லாமே குழம்பு இதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நான் ரெகுலர் யூஸ் பாத்திரம் எல்லாமே இந்த ஒரு செல்ஃப்லேயே அடக்கிடுவேன். எனக்கு இவ்வளோ தாங்க செல்ஃபு. இதைத்தான் நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடி செல்ஃபில் இது தாங்க லாஸ்ட்டு செல்ஃபு. இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி நம்ம பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு போக மீதி இருக்குமல்லவா, அந்த மளிகை பொருள் எல்லாமே நான் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நாங்கள் இதில் வாங்கிட்டு வந்த தானியங்கள்லாம் போட்டு வச்சுருக்கோங்க. அந்த சந்தையில் வாங்கிட்டு வந்த தானியங்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த அட்டை பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த அட்டை பாக்ஸில் பார்த்திங்கன்னா சோப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது பேரிச்சம்பளை வாங்கின அந்த கவர். இது வந்து ஜிப்லாக் கவர் இருக்குதுங்க, அதனால் அதை நான் எடுத்து வச்சுருக்கிறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நாப்தலின் பால்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சோப் ஐட்டம் எல்லாமே இருக்குது. சர்ஃபெக்சல் சோப்பு, பவுடரு, குழந்தைங்க சோப்பு எல்லாமே இருக்குது. ஷாம்பு, பேஸ்ட்டு, எல்லா ஐட்டம்ஸும் இதில் தாங்க வச்சுருக்கேன். தேவை ஏற்படும் போது எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மளிகை பொருள் எல்லாமே இந்த பாக்ஸில் தாங்க இருக்குது. சம்பளத்தில் போட்டு வச்சது போக மீதி இருக்கிறதெல்லாம் நான் இதில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தீர்ந்த உடனே அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போது லாக்டவுனுங்கிறதுனால கொஞ்சம் நான் சேர்த்தியே வாங்கி வச்சேங்க, அதிலெல்லாம் ஃபில் பண்ணி வச்சேன். அது போக மீதி எல்லாம் இருக்குது. சுண்டல், பச்சைப்பட்டாணி, பொட்டுக்கடலை, இதெல்லாம் ராகி சேமியா, கம்பு சேமியா, அதில் உள்ள வந்து இந்த கவுனி அரிசி ஒரு பாக்கெட் அதிகமாக வாங்கி வச்சுருக்கேன். சீரகம், வெந்தயம் எல்லாமே இதில் தான் இருக்குது. வெள்ளை மிளகு, நான் யூஸ் பண்ணுற பொருள் இதில் வச்சுருக்கேங்க. மீதி வந்து மாவு ஐட்டம்லாம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பூச்சி கூடுதல் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
அடுத்து அட்டை பாக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொள்ளுங்க, இது நரிப்பயிறு, இது பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த சந்தையில் வாங்கிட்டு வந்தது. ஒரு வருஷத்துக்கே வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் துணிப்பையில் போட்டு வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா பூச்சி கூடு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு நான் இதெல்லாம் போட்டு அப்படியே அட்டை பாக்ஸில் அப்படியே வச்சிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இடத்த அடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இது மாதிரி ஒரே இதில் எல்லாமே போட்டு வச்சிட்டேன். இது கேக் பேக் பண்ணுற கல்லுப்பு, அவுல், அப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த பொருளாக இதில் தாங்க இருக்குது. எள், பச்சரிசி, இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கோதுமை மாவு இருக்குதுங்க, அந்த க்ரீன் கலர் பக்கெட் இருக்குல்லவா, அதுலேயும் இதுலேயும் ரெண்டுலேயும் அரைச்சி போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க என்னுடைய கிச்சன். என்னுடைய கிச்சன் வந்து எப்படி இருக்குது, என்னுடைய கிச்சன் டூர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துளிர் கிச்சனுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.